Hello friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நிறைய நபர்கள் வந்து காலையில இன்வெஸ்ட்மென்ட்ஸ் போட்டதும் ஈவினிங் குள்ள ஒரு லாபத்தை எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு பிசினஸ் தான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அந்த மாதிரி ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியால மட்டும்தான் வந்து அந்த மாதிரி ஒரு பிசினஸை வந்து நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றத கொடுக்க முடியும். அதே போல் ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாலும் உங்களுக்கு தொடர்ந்து ப்ராஃபிட் அப்படின்றது இந்த பிஸ்னஸில் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்க முடியுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பற்றி தான், ஒரு செமி ஸ்கேல் ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் அப்படின்னு கூட இது சொல்லலாம். ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு பல விதமான வெரைட்டி ஆஃப் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ஒரே ஒரு மிஷின் வச்சே பண்ண முடியும் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். இது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்துலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கிழ தெரிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ கான்செப்ட்டில் போயிடலாம். இது என்ன அப்படின்னா லேயர்ட் பரோட்டா, பூரி, சப்பாத்தி, பிளெயின் பரோட்டா, பிளெயின் வீட் பரோட்டா, பிளெயின் மைதா பரோட்டா, மில்லட்ஸ் பரோட்டா, மில்லட்ஸ் சப்பாத்தி, மில்லட்ஸ் செமி குக்டு சப்பாத்தி, இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் வந்து ஒரே மிஷின்லேயே நம்ம செமி குக்டாக பண்ணி ரீபேக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான லேயர்ட் பரோட்டாஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது, நமக்கு ஒரு சில மிஷினரிஸ் இதுக்கு தேவை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இண்டஸ்ட்ரி வந்து கடந்த ஒரு 7 இயர்ஸ்லேருந்து ஒரு 8 இயர்ஸ்லேருந்து ஒரு மிஷின் எல்லாம் இதுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதுக்கான மிஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் ஆக்குபேஷன் அப்படின்றது ஆக்குபை பண்ணுறது ரொம்ப பெரிய லெவலான ஸ்பேஸ் தேவை. மிஷினரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன்ஸே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அது லேர்ன் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து வந்துருச்சு. முக்கியமாக வந்து இதில் மேன்வல், செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி 3 types ஆஃப் மிஷினரிஸ் வந்து வந்திருக்கு. மேன்வல் மிஷின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பர்சன்ஸ் பக்கத்துலேயே இருந்து நம்ம வந்து ஒர்க் வந்து முடிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்றது மேனுவல் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கும் தான், ஆனால் அவங்களோட ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேனுவல் மிஷின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட்டா மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கான உங்களுக்கு மிக்சர் உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் அது அந்த பால் சைஸில் வந்து நீங்கள் ஒரு 20 கிராம், 25 கிராம், 40 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈச் சப்பாத்திக்கு பரோட்டாக்கு தனித்தனியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சுருப்பாங்க கிராம் வைஸு. ஸோ அப்படி கிராம் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பால்ஸ் மேனுவலாக பிரித்து வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹீட் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஹீட் பிளேட்ஸில் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எடுக்கணும். அது ப்ரெஸ் பண்ணி எடுக்கும் போதே உங்களுக்கு ஆஃப் குக்கூடாக இருக்கும். ஸோ இது மேனுவலில் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்றது மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் வந்து இந்த மாவு பசைகிறது எல்லாமே பண்ணிவிடும். அந்த பால்ஸ் கட் பண்ணி எடுக்கிறத நீங்கள் மேன்வலாக தான் பண்ணணும். அதே போல் மிஷின் வந்து குக் பண்ணி எடுக்கிறத ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பண்ணும். ஸோ அதில் வந்து மேன்வல் இன்டர்வென்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜாக நின்றுட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஒன்ஸ் மாவு கொட்டி எவ்வளோ தண்ணி போடணும், எவ்வளோ அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பதம் எடுக்கணும் அப்படின்றத அந்த மிக்சர் மிஷின் மூலமாக மாவு எடுத்து இந்த மாதிரியான ஆஃப் குக்குடு சப்பாத்தி பரோட்டா பண்ணுற மிஷின்குள்ளே போட்டிங்கன்னா அதுவே பால் சைஸ் கட் பண்ணிடுது, அதுவே ஃப்ளாட்டன் பண்ணிடுது மாவை, அதுவே ஆஃப் குக் பண்ணி உங்களுக்கு லேயர்டாக வந்து வெளியே வந்து உங்களுக்கு கொடுத்துரும் டிஸ்பிளேயில். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து வந்து பேக்கிங் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் வந்துருக்குங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்காக மாவு ஃபில் பண்ணிவிட்டு அதுலேருந்து பால்ஸ் வந்து கட் பண்ணி கன்வேயர் பெல்ட் மூலயமா ஆஃப் குக்குடு உங்களுக்கு வந்துடும். இதுவே மில்லட் சப்பாத்தி, மில்லட்ல வந்து செய்யக்கூடிய பூரிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களை பண்ணும். எல்லா விதமான மாவும் வந்து இந்த ஒரு ஒரே மிஷினில் நம்மளால் பண்ண முடியும். இதோட டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் சிஸ்டம் மூலயமா உங்களுக்கு வந்து பண்ணக்கூடியது. சிம்பிளஸ்ட் மெக்கானிசம் தான், யார் வேணாலும் இதை ஆப்ரேட் பண்ணலாம். ஒரு முறை இதை பார்த்தாலே போதும், ஈஸியாக நம்மளால் ஆப்ரேட் பண்ணிட முடியும். ஆட்டோமேட்டிக்காக ரெடி டு ஈட் சப்பாத்தி, பரோட்டா, பூரி இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் தான் அதிகமாக இது சேல்ஸ் பண்ணப்படுதுங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ மாவு இங்கே 40 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு 200 ரூபா, 150 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு இருக்கும். அதை கொண்டு போயிட்டு அவங்க அதுக்கப்புறம் சப்பாத்தி பரோட்டா செய்கிறதுக்கு நார்மலாக ரெடிமேட் ஐட்டம்ஸே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து ப்ரிஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் அதிகமாக வந்து இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து பண்ணப்படுது. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் குக்கிங் மெத்தட் மூலயமா தான் இது பண்ணுறது. கேஸ் அடுப்பு மூலயமா இல்லை, அவன் டைப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வந்து வச்சுருக்காங்க இந்த மிஷினில். ஸோ அந்த அவன் மூலயமா அது ப்ரீ குக், ஆஃப் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆஃப் குக் பண்ணும்போது அது ரெடி டு ஈட் அந்த
அந்த ஒரு டெக்னாலஜியில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறதுங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பேனல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். எவ்வளோ டெம்பரேச்சர் செட் பண்ணணும், எவ்வளோ குக் பண்ண, எவ்வளோ மணி நேரத்தில் வந்து செகண்ட்ஸில் குக் ஆகும், எல்லாமே வந்து மிஷின் வாங்குற இடத்துலேயே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்ம குக் பண்ணிடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு மெத்தட் நான் சொன்னேன், மெக்கானிக்கல் சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூமேட்டிக் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் சிஸ்டம். இதில் மெக்கானிக்கல் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இது எம்எஸ் பிஎஸ் ஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எம்எஸ் மூலயமா 1800 2100 பீசஸ் வரைக்கும் உங்களால் பண்ண முடியும். ஹைட்ராலிக்ஸ் மூலயமா பார்த்தீங்கன்னா 2000 to 2400 பண்ண முடியும். இந்த பிஎஸ் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜாக மெக்கானிக்கல் மாதிரி 1800 to 2000 ரேஞ்ச் வரைக்கும் பண்ண முடியும். எல்லா செலவும் போக ஒரு சப்பாத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தியோ பரோட்டாவோ உங்களுக்கு 2.5 to 3 rupees வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியுங்க. 2000 pieces நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக 6000 rupees வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். எல்லா செலவும் போக, இன்க்ளூசிவ் பேக்கிங், உங்களோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே போக உங்களால் இந்த இன்கம் அப்படின்றத இதில் எடுக்க முடியும். மெயினாக இதுக்கான மிஷினரியோட காஸ்ட் நான் சொல்கிறேன். மிஷினை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 65000 to 5 lakh rupees வரைக்கும் மிஷின்ஸ் இருக்குங்க. ஒரு மேன்வலாக போகணும் அப்படின்னா நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணுற மிஷின், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பால்ஸாக கையில் மேன்வலாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின், ப்ரீ குக் பண்ணுறதுக்கான மிஷின், மூணுத்தையும் தனித்தனியாக நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக்னா இதுவே சேர்ந்தே வந்துடும், 1.5 to 2 lakh rupees அந்த ரேஞ்சில். ரொம்ப எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கான மிஷின்ஸே பண்ணோம் அப்படின்னா 5 lakh rupees to 4.5 lakh rupees இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரும். இது இதே போல் யூஸ்டு மிஷின்ஸும் உங்களுக்கு வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். மெயினாக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துங்கள்லாம் இந்த மாதிரியான இன்ஸ்டண்ட்டாக ரெடி டு குக் சப்பாத்திஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்கிறேன். ஹோட்டலில், மெஸ்ட்டில், கேட்ரிங்ஸில், அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணி உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் சப்ளை பண்ணுறது, ஆன்லைன் டெலிவரிஸ் வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸ்விக்கி ஜொமேட்டோவில் அந்த மாதிரி வச்சுருக்க ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா இடத்துங்கள்லையுமே இதுக்கு வந்து வரவேற்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒன்லி சப்பாத்தி மட்டும் மேக் பண்ணுறது இல்லைங்க, சப்பாத்தி, பூரி, லேயர்ட் பரோட்டா, வீட் பரோட்டா, மில்லட்ஸ் பரோட்டா, இந்த மாதிரி எல்லா விதமான ஐட்டம்ஸும் பண்ணுறதுனால டோட்டலாக ஒரு 2000 pieces அப்படின்றது ஒன்லி நம்ம ஒரே ஒரு ஐட்டம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஈச்சில் ஒரு 300 to 400 pieces அப்படின் போது ஒரு ஹோட்டலுக்கே பார்த்தீங்கன்னா 100 pieces to 200 pieces வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து வாங்குவாங்க. நான் சொல்கிறது ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 300 pieces வாங்குறாங்க. ஒரு பர்சன் வந்து ஒரு 2 pieces எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஆவரேஜ் கணக்கு எடுத்துக்கலாம். ஒரு 2 pieces சப்பாத்தி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 150 people. ஸோ ஒரு 150 peopleன்றது ஆவரேஜாக உங்களுக்கு மார்னிங் டிஃபனுக்கும் ஈவினிங்கும் சேர்த்து. அப்போது ஒரு 10 hotels நம்ம அந்த மாதிரி ஒரு எடுத்துக்கிறோம், 300 supply பண்ணுறோம், ஒரு 10 எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே உங்களுக்கு 3000 pieces கிட்ட வந்து சப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ 3 rupees ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9000 rupees உங்களால் அங்கேயே ஏர்ன் பண்ண முடியும். இது இல்லாமல் பேக்கிங் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, 6 pieces வச்சுது நீங்கள் வந்துட்டு 80 to 120 rupees வரைக்கும் அவங்களோட மார்க்கெட்டு அவங்களோட பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்பைரி டேட்ஸ் பார்த்துக்கோங்க, 15 days வரைக்கும் எக்ஸ்பைரி டேட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். கூலிங் அவங்க வந்து அந்த மாதிரி சில்லரில் வச்சுருக்காங்க சூப்பர் மார்க்கெட்ஸில் அப்படின்னா தாராளமாக வந்து 15 days வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது, ஆனால் ஃபுட் கிரேடு இதுபடி நம்ம அதுக்கு மேலே வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. பட் இதுக்கு மேலேயும் அது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃபுட் பாலிசி படி அது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் எக்ஸ்பைரிக்கே. அப்புறம் அதனால் ப்ராப்பராக எவ்வளோ அளவுக்கு குவான்டிட்டி ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸில் கேட்குறாங்க, எவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு சேல்ஸ் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் சப்ளை பண்ணுங்கள். ஓனாக உங்களோட ஓன் பிராண்டிங் வச்சு மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட்லேயும் இது அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தாங்க. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி மில்லட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, விதவிதமான மில்லட்ஸ் வச்சு நீங்கள் சப்பாத்திஸு, பரோட்டாஸு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா சப்பாத்தி பரோட்டா அப்படின்னாலே நார்மலாக மைதா அப்படின்னா நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க, ஆனால் மில்லட்ஸில் நம்ம கொடுக்குறோம், ப்ரீ குக் பண்ணி கொடுக்குறோம், எண்ணெயே இல்லாததாக கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய பேர் விரும்பி வாங்கி சாப்பிட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வீட்லேயே மில்லட்ஸில் நம்ம ரெடி பண்ணால் நிறைய பேருக்கு ப்ராப்பராக வந்து ஷேப்ஸ் வராது, ப்ராப்பராக டேஸ்ட் வராது, ப்ராப்பராக இல்லை, நல்லா இல்லை, ரொம்ப கல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நிறைய மிஷினரிஸ் மூலம்
மூலமா அந்த மாவுகளை நிறைய நீட் பண்ணும்போது அது சாஃப்டன் ஆகும். நிறைய உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல சாஃப்டான பரோட்டா, நார்மலாக சாஃப்டான சப்பாத்திஸ் இந்த மிஷினில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மில்லட்ஸில் செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ மக்களிடையே நல்ல ஒரு வரவே இருக்கும் இந்த பிஸ்னஸில் இருக்கவங்க. இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் ஷேர் பண்ணுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணுற யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ.